வணக்கம் நண்பர்களே, கலித்தொகை முல்லைக்கலி முதல் பாடல் பகுதி இரண்டு. மையிருட்டு கும்மிருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கரிய மேகமூட்டம் வானத்தில் கூடியிருக்கு. பேய் மலை கொட்டி இடி மின்னல் அடித்து தூக்கி பேய் மலை கொட்டி முல்லைக்கலி முல்லை நிலத்தில் காஞ்சி போய் இருந்த நிலம் இப்போ அந்த பேய் மலையால் ஈரம் படர்ந்து மண் வாசம் வீசிகிட்டு இருக்கிற ஒரு நேரம். இதுக்கு முன்னாடி காஞ்சி போயிருந்த புதரில் எந்த விதமான பூக்களும் இல்லை. மழைக்கு அப்புறமேட்டுக்கு பிடவம் பூ, கோடல் பூ, காயா பூ, விடரி பூ அப்படின்னு சொல்லிட்டு பல வகை பூக்கள் பூத்து குலுங்குது. செடியில், கொடியில், தரையில் போகிற கொடியில எல்லாம் பூத்து குலுங்குது. அந்த பூக்கள் எப்படி இருக்குது, அதோடய அழகு என்ன, அதை பற்றிலாம் கவிஞர் நல்லுறத்திருநார் அவர்கள் நமக்கு விளக்குறாரு. குறிப்பாக இந்த கோடல் பூ எப்படி இருக்குன்னா, கல் குடிச்சிட்டு ஒரு வீரன் முறுக்கேறி தரையில் படுத்து தூங்குற மாதிரி அதோடைய அந்த செடியுடைய கொடி தரையில் முறுக்கிக்கிட்டு இருக்கான், அதில் அந்த கோடல் பூ பூத்துருக்குது அப்படிங்கிறாரு. காயாப்பூ வந்து நீல நிறத்தில் பார்த்தாவே கண்ணை கவரும் விதத்தில் அந்த நீல நிறத்தில் காயாப்பூ பூத்து தொங்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி பல வகை பூக்கள் அதையெல்லாம் எடுத்து பூச்சரமாக கட்டி தலையில் வச்சுக்கிட்டு முல்லை நில இளைஞர்கள், இடையர்குல இளைஞர்கள் பொதுவன் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க அந்த ஏர் தழுவுதல் களத்துக்குள்ளே நடந்து வர்றாங்க. நம்ம பழங்கால கோவிலில் போய் பாருங்கள், இந்த குதிரை வீரன் சிற்பம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குடுமி போட்டிருப்பாங்க, ஜடை வச்சுருப்பாங்க, அதில் பூவெல்லாம் இருக்கும். அந்த காலத்தில் ஆண்கள் பூ வச்சுக்கிட்டாங்க, ஒரு சமூக கடமையாகவும் அப்போ கருதப்பட்டது. இப்போவும் ஃபேஷனுங்கிற பேரில் நிறைய பேர் ஆண்கள் நீளமாக முடி வச்சுக்கிறாங்க, ஆனால் வீரம் இருக்கான்னா அது சந்தேகம்தான். இந்த களத்துக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. வாடி வாசலுக்கு அந்த பக்கம் தொழுவோம், அங்கே காளைகள் தயாராக நின்றுட்டுருக்குது. அந்த காளைகள் நிற்கிற காட்சியை பார்த்தா எப்படி இருக்குன்னா, சிவபெருமானுடைய போர் படையில் கணிச்சி படைன்னு ஒரு பிரிவு இருக்குது. நந்தி பெருமான் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி காளை மாடுகள் மட்டுமே அந்த பிரிவில் இருக்கும். அந்த கணிச்சி படை போருக்கு எப்படி தயாராக ஆக்ரோஷமாக அப்படி திசுன்னு மூச்சு விட்டுட்டு நிற்கிதோ, கண்ணில் நெருப்பெறிய மாதிரி அந்த காளைகள் நிற்குதோ, அந்த மாதிரி தொழுவத்தில் இந்த காளைகள் நின்றுட்டுருக்குது. அந்த ஆயர்குல இளைஞர்களை பார்த்து இந்த காளைகள் சொல்லுதான், இரும்பு மாதிரி இருக்கிறவங்க மார்பில் எங்கள் கொம்பால் குத்தி தூக்கி வீச நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ரோஷமான நிலையில் ஒரு கணிச்சி படை போருக்கு தயாரான ஒரு காளை மாடுகள் படை மாதிரி தொழுவத்தில் வாடிவாசலிருந்து போகிறதுக்காக காளைகள் தயாராக நின்றுட்டு இருக்குது. அந்த இளைஞர்களை வந்து நீங்கள் ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க, இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அரவான் அந்த படம் பார்த்துருப்பீங்க, அதில் ஆதி எப்படி இருக்கார் பார்த்தீங்களா, அந்த ஹைட்டு, அதை விட இன்னும் கொஞ்சம் கூட ஹைட்டு சேர்த்துக்கோங்க. உடம்பு வந்து நம்ம 6 pack 8 pack சூர்யா அடம் அருண் விஜய் அந்த மாதிரி ஒரு உடம்புல இன்னும் ஒரு 2 மடங்கு உடம்பை சேர்த்துக்கோங்க. ஒரு ஆஜானுபாகவான ஒரு மலையே நடந்து வர மாதிரி ஒரு 100-150 பேர் நடந்து வராங்க களத்துக்குள்ளே. அந்த மாதிரி ஒரு காட்சியை கற்பனை பண்ணிக்கோங்க. வருடம் முழுக்கவும் தள்ளிக்கட்டுங்கிறது எப்போவுமே கோவில் பக்கத்தில் இருக்கிற மைதானத்தில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. வருடம் முழுக்கவும் அந்த இடம் ரொம்ப அமைதியாக எந்த விதமான ஆரவாரமும் இல்லாமல் இருக்கிற இடம், ஜல்லிக்கட்டு அன்னைக்கு மட்டும் பயங்கர இடி யோசை மாதிரி கேட்டுட்ருக்குது. அங்கே இருக்கிற அவங்களுக்கே நம்ம புதுசாக போனோம்னா நமக்கே சத்தம் வருமா, இதுக்கு முன்னாடி பேய் மழை பெஞ்சுதே இடி இடிச்சு மறுபடியும் இடி இடிக்குதா, இல்லை அங்கே வந்து ஜல்லிக்கட்டு பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க மக்கள் அவங்களுடைய ஆரவாரமாக, நாம்ளே ஒரு திருவிழாவுக்கோ இல்லை ஒரு நம்ம திரைப்படத்துக்கோ இல்லை கிரிக்கெட் விளையாடுற இடம் ஏதோ ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே எல்லா மக்களும் ஒரு ஆரவாரமாக மகிழ்ச்சியாக இருக்கும்போது நமக்கும் அது தொத்திக்கும், அந்த வைப்பு நமக்கு வந்துடும். அந்த மாதிரி பயங்கர வைப்ரேஷன், நல்ல ஆரவாரமாக குதூகலமாக துள்ளலோடு இருக்காங்க எல்லாருமே, சத்தம் பயங்கரமாக இருக்குது. அது வந்து அந்த இருக்கிற மக்களுடைய சத்தமும் இல்லை, இடியோட சத்தமும் இல்லை, அது இரண்டையும் மீறி அங்கே பறை அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த சப்தம் இந்த 2 சப்தத்தையும் மீறி கேட்கான், அது இடி இடிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு கவிஞர். இளைஞர்களை காளையர்களை வரவேற்கவும், நாங்கள் வளர்த்த காளைகளை வரவேற்கவும், அந்த குடும்பத்துக்காரங்க அங்கே இருந்த அங்கே பெண்கள், காளைகளை வளர்த்த பெண்கள் எல்லாருமே வண்ண திரவியங்கள், வாசனை திரவியங்கள், மணக்கும் குடி துகள்கள், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன், சென்ட்டு, சாம்பிராணி புகை அதெல்லாம் வச்சுட்டு நிற்கிறாங்க. இப்போ இருக்கிற கெமிக்கல் சென்ட்டோ கெமிக்கல் சாம்பிராணியோ இல்லைங்க, அப்போ இருந்ததெல்லாம் உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய வாசனை துகள்கள், வாசனை திரவியங்கள்லாம் வச்சுட்டு நிற்கிறாங்க. காளைகள் மேலே போடுறதுக்கும் காளையர்கள் மேலே வீசுறதுக்கும் தயாராக நின்றுச்சுருக்காங்க. குதூகலமான ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு. உள்ளே வர்ற இளைஞர்கள் பக்கத்தில் இருக்கிற குளத்தில் இறங்கி, நம்ம இந்திய நாட்டில் பாரத திருநாட்டில் பெண்களை தெய்வமாக வணங்குகிறோம், நிலத்தையும் பெண்ணுக்கு ஒப்பிடுறோம், தண்ணீரையும் பெண்ணுக்கு ஒப்பிடுறோம், அந்த மாதிரி குளத்தில் இருக்கிற ஒரு பெண் தெய்வத்தை வணங்குறாங்க, விநாயகரை வணங்குறாங்க, சிவபெருமானுக்குரிய ஆலமரத்தை வணங்குறாங்க, திருமாலுக்குரிய மராமரம், அந்த மரத்துக்கு இப்போ இங்கிலீஷில் என்ன பேர்னா செனட்ரேட்டியா
ஆப்டலா ரகம் அப்படின்னு இருக்கு. கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சிவனுக்குரிய மரம், திருமாலுக்குரிய மரம்லாம் வணங்கிட்டு பெண் தெய்வத்தை வணங்கிட்டு ஏறுதழுவுதல் காலத்துக்குள்ளே இளைஞர்கள் காலடி எடுத்து வைக்கிறாங்க. அடுத்த காணொளி காளைகள் தொழுவத்திலிருந்து வரப்போது ஜல்லிக்கட்டை நம்ம பார்க்க போகிறோம்.